அனைவருக்கும் கொரிய தமிழ் சங்கம் சார்பாக வணக்கங்கள். வாழ்க தமிழ். தமிழகத்தில் விசச்சாராயம், கொரிய தமிழ் சங்கத்தின் ஆழ்ந்த இரங்கலும் கோரிக்கையும். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விசச்சாராயம் குடித்ததில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த கொடூர சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் இடையே இந்த சம்பவம் மிகுந்த வருத்தத்தையும் தமிழ் சமூகத்தின் எதிர்கால சூழல் குறித்த அச்சத்தையும் உண்டாக்கியுள்ளது. இதற்கான காரணங்களை நன்கு ஆராய்ந்து செயல்திறன் கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் கொரிய தமிழ் சங்கம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கொரிய தமிழ் சங்கம் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. கள்ளசாராயம் என பெயர் பெற்றுள்ள மெத்தனால் கலந்த சாராயத்தினை அதிக லாப நோக்கில் எளிய மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி விற்பனை செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் பலியானவர்கள் அனைவரும் இந்த விஷச்சாராயத்தை பயன்படுத்தியதே அவர்கள் உயிரிழப்பிற்கும் பிற இடர்பாடுகளுக்கும் காரணம் என அறியப்படுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுவது முதல் முறை அல்ல. அவ்வப்போது நடப்பதும் செய்தியாவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு அனைத்து மட்டத்தில் உள்ள அரசின் இயந்திரம் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொரிய தமிழ் சங்கம் தமிழக அரசுக்கு வைக்கும் கோரிக்கை. சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை. விசச்சாராய விற்பனை செய்து இந்த கொடூர சம்பவத்தினை நிகழ்த்தியவர்களை கண்டறிந்து வேரோடு அகற்ற கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தருவதை உறுதி செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் தடுப்பு. அனைத்து பகுதிகளிலும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையகரம் எப்பொழுதும் இல்லாத வகையில் தீவிரமாக மேற்கொண்டு அதிரடி நடவடிக்கைகளை அவ்வப்போது மேற்கொள்ள வேண்டும். போதைப் பொருட்கள் இல்லா தமிழ் சமூகம். மது விற்பனைகளை படிப்படியாக குறைத்து மது இல்லா மற்றும் போதைப் பொருட்கள் எளிதில் கிடைக்க இயலா தமிழ்நாட்டை உருவாக்கி எதிர்கால வளரும் தலைமுறையினை காக்க வேண்டும். மறுவாழ்வு திட்டங்கள். அரசின் சமூக நலத்துறை, அரசு சாரா மற்றும் தன்னார்வ அமைப்புகளின் மூலம் குடிக்கு அடிமையானவர்களை நல்வழிப்படுத்த ஓர் அமைப்பை உருவாக்கி குடிப்பழக்கத்தில் இருந்து மக்களை மீட்க அனைத்து ஊர்களிலும் மையங்கள் உருவாக்க வேண்டும். நன்னெறி கல்வி. மது மற்றும் போதைப் பொருட்களினால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வரும் இந்த வேளையில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு நன்னெறி கல்வியையும் குடும்ப சூழல் சார்ந்த கல்வியையும் செயல்படுத்துவது மட்டுமல்லாமல் நன்கு கற்று தேர்ந்த நன்னெறியாளர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளை செயல்படுத்தி எதிர்கால தமிழ் சமூகத்தை மீட்கவும் காக்கவும் வேண்டும். கொரிய தமிழ் சங்கத்தின் வலியுறுத்தல். மேற்சொன்ன கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் எமது சங்கம் தமிழக அரசுக்கும் பல்வேறு அரசியல் இயக்கங்களுக்கும் இத்தருணத்தில் நமது மக்களின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பும் உற்ற துணையாகவும் இருந்து இதுபோன்ற சம்பவங்கள் நிகழா வண்ணம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்துகிறது. மிக்க நன்றி. தமிழ் வாழ்க. கொரிய தமிழ் சங்கம் மற்றும் அதை சார்ந்த மக்கள் நன்றி.